மாணவர்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி பாடம் எண் 4 ஹைட்ரஜன் பாடத்தில் முக்கிய வினா விடிகளை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, மூன்று வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகளை குறிப்பிடுங்க. சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள் மூன்று வகைப்படும். அவைகள் முறையே எலக்ட்ரான் குறைபாடு உள்ளவை, எடுத்துக்காட்டு B2H6, எலக்ட்ரான் அதிகம் உள்ளவை, எடுத்துக்காட்டு NH3, H2O, சரியான எலக்ட்ரானை கொண்டுள்ளவை, எடுத்துக்காட்டு CH4, C2H6, SiH4, GaH4. திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று. அடுத்த கேள்வி, ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளின் பெயர்களை எழுதுக. 9வதுலேயும் படிச்சிருப்பீங்க பாருங்கள். ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும். ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம் ஆகியவை மூன்றும் ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள். அடுத்த கேள்வி, இதுவும் முக்கியமான கேள்வி, கனநீரின் பயன்களை தருக. அணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது, கரிம வினைகளின் வினை வழிமுறையை கண்டறிய பயன்படுகிறது, சுவடறிவானாக பயன்படுகிறது, அணுக்கரு உலையில் குளிர்விப்பானாக பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றலாம்? முதல் முறை பிளாட்டினம் இரும்பு போன்ற வினைவேக மாற்றிகளை சேர்ப்பதன் மூலம் மாற்றலாம், மின்பாய்ச்சல் மூலமும் மாற்றலாம், 800 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலமும் மாற்றலாம். அடுத்தது பெருவை நிலை அல்லது அணுநிலை ஹைட்ரஜனை சேர்த்தல் மூலமும் பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றலாம். அடுத்தது 5வது கேள்வி, ஆர்த்தோ ஹைட்ரஜன் மற்றும் பாரா ஹைட்ரஜன் என்றால் என்ன? ஹைட்ரஜன் மூலக்கூறில் உள்ள 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களும் ஒரே திசையில் சுழன்றால் ஆர்த்தோ ஹைட்ரஜன் எனப்படும். ஹைட்ரஜன் மூலக்கூறில் உள்ள 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களும் எதிரெதிர் திசையில் சுழன்றால் பாரா ஹைட்ரஜன் எனப்படும். அடுத்த கேள்வி, டியூட்ரியத்தின் பயன்கள் யாவை? இதுவும் முக்கியமான கேள்வி. அணுக்கரு ஒளியில் மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது, டியூட்ரோ சேர்மங்கள் தயாரிக்க பயன்படுகிறது, செயற்கை கதிரியக்க வினைகளில் தாக்கும் துகளாக பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, ஹைட்ரஜன் பெராக்சைடின் பயன்கள் யாவை? நீரை சுத்திகரிக்கும் செயல்முறையில் மாசுகளை ஆக்சிஜனேற்றமடைய செய்ய பயன்படுகிறது, வீரியம் குறைந்த புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது, வெளுக்கும் பொருளாக பயன்படுகிறது, பழங்கால ஓவியங்களின் நிறத்தை மீட்க ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, NH3 ஆனது 15வது தொகுதியில் உள்ள பிற தனிமங்களின் ஹைட்ரைடுகளை காட்டிலும் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டுள்ளது, ஏனெனில் NH3 மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ளது. எனவே 15வது தொகுதியில் உள்ள பிற தனிமங்களின் ஹைட்ரைடுகளை காட்டிலும் NH3 ஆனது அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, இடைச்சொருகல் ஹைட்ரைடுகள் அதில் உள்ள உலோகங்களை காட்டிலும் குறைவான அடர்த்தியை பெற்றுள்ளது, ஏனெனில் உலோக ஹைட்ரைடுகள் வேதி வினைக்கூறு விகிதத்தில் அமையாத மாறுபடும் ஈபினை பெற்றுள்ளது, எனவே குறைவான அடர்த்தியை பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, ஹைட்ரஜனை சேமித்து வைக்க உலோக ஹைட்ரைடுகள் எந்த வகையில் பயன்படும் என்பதை நீ எதிர்பார்க்கின்றாய்? உலோக ஹைட்ரைடுகள் வேதி வினைக்கூறு விகிதத்தில் அமையாத மாறுபடும் ஈபினை பெற்றுள்ளது, எனவே ஒப்பீட்டு அளவில் சில ஹைட்ரைடுகள் லேசானதாகவும் வெப்ப நிலைப்புத்தன்மை அற்றதாகவும் விலை மலிவானதாகவும் இருப்பதால் ஹைட்ரஜனை சேமிக்க பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, NH3, H2O, HF அவற்றின் ஹைட்ரஜன் பிணைப்பின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. தங்களது வரிசைப்படுத்துதலுக்கான அடிப்படைகளினை விளக்குக. ஹைட்ரஜன் பிணைப்போட ஏறு வரிசை என்பது NH3 குறைவான ஹைட்ரஜன் பிணைப்பு, அதை ஒப்பிடும்போது ஹைட்ரஜனில் அதிக வலுவான ஹைட்ரஜன் பிணைப்பு, அதை ஒப்பிடும்போது HFல் அதிகமான வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பு. இதற்கான காரணம் எலக்ட்ரான் கவர்த்தன்மையோட ஏறு வரிசை பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு குறைவாகவும், அதை ஒப்பிடும்போது ஆக்சிஜனுக்கு அதிகமாகவும், அதை ஒப்பிடும்போது ஃப்ளூரினுக்கு அதிகமாகவும் காணப்படுகிறது. எனவே மேலே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு வரிசை என்பது சரியானது. அடுத்த கேள்வி, H2O மற்றும் H2O2வின் வடிவமைப்புகளை ஒப்பிடுக. H2O என்பது V வடிவம் கொண்டது, H2O2 என்பது இருதள வடிவம் கொண்டது. அடுத்த கேள்வி, HCl மற்றும் NaH ஆகியவற்றுள் எந்த ஹைட்ரைடு திடப்பொருள் மீதான வாயு உனது விடைக்கான காரணத்தை கூறுக. HCl சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள், எனவே பொதுவாக சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள் பொதுவாக வாயுக்களாகவோ அல்லது ஆவியாகும் நீர்மங்களாக காணப்படுகிறது, ஏனெனில் இவை தனித்த சிறிய மூலக்கூறுகளாக உள்ளது, எனவே அவைகளுக்கிடையே ஒப்பீட்டு அளவில் குறைவான கவர்ச்சி விசை காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, 4வது வரிசையில் உள்ள தனிமங்களின் ஹைட்ரைடுகளின் எதிர்பார்க்கப்படும் வாய்ப்பாட்டினை எழுதுக. வாய்ப்பாட்டின் போக்கு என்ன? இவ்வரிசையில் முதல் 2 தனிமங்கள் மற்றவைகளிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது? எதிர்பார்க்கப்படும் வாய்ப்பாடு என்பது MH, MH2. இவைகள் வேதி வினைக்கூறு விகிதத்தில் அமையாத மாறுபடும் ஈபினை பெற்றுள்ளது. முதல் 2 தனிமங்கள் அயனி ஹைட்ரைடுகளை உருவாக்குகிறது, மற்ற தனிமங்கள் சகப்பிணைப்பு மற்றும் உலோக ஹைட்ரைடுகளை உருவாக்குகிறது.
அடுத்த கேள்வி, கன நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாம் என நீ கருதுகிறாயா? அதாவது குடிக்க பயன்படுத்த முடியுமா முடியாதா? இல்லை, கன நீரை குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது. ஏனெனில் கன நீரானது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் வினைவேகத்தை குறைத்து பாதிப்பினை ஏற்படுத்துகிறது. எனவே கன நீரை குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது. அடுத்த கேள்வி, நீர்வாயு மாற்ற வினைகள் என்றால் என்ன? 3 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. இது நீர்வாயு கலவியுடன் அதிகளவு நீராவினை சேர்த்து 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இரும்பு பார் தாமிர வினைவேக மாற்றி கொண்டுள்ள மாற்று உலையின் வழியாக செலுத்துவதன் மூலம் நீர்வாயு கலவியுள்ள கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. இந்த வினையானது நீர்வாயு மாற்ற வினை என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, டியூட்ரியத்தின் பதிலீட்டு வினைகள் யாவை? இது முக்கியமான கேள்வி. வினை நிகழும் சூழலை பொறுத்து டியூட்ரியமானது ஹைட்ரஜனின் சேர்மங்கள் உள்ள ஹைட்ரஜனை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மீள் முறையில் பதிலீடு செய்கிறது. CH4+2D2 இதில் மீத்தேன் உள்ள 4 ஹைட்ரஜனும் 4 டியூட்ரியத்தால் பதிலீடு செய்யப்படுகிறது. அடுத்து அமோனியாவோடு வினைப்படுத்தும் போது அமோனியா உள்ள 3 ஹைட்ரஜனும் டியூட்ரியத்தால் பதிலீடு செய்யப்படுகிறது. அடுத்த கேள்வி, மின்னார் பகுப்பு முறையில் ஹைட்ரஜன் தயாரித்தலை விளக்குக. இது 3 மார்க் க்வெஸ்சன். மிக சிறிதளவு அமிலம் அல்லது காரம் கலந்த நீரினை மின்னார் பகுக்கும் போது மிக தூய்மையான ஹைட்ரஜனை பெறலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றின் நீர்க்கரிசலை மின்னார் பகுத்தும் ஹைட்ரஜனை பெறலாம். இந்த முறையில் நேர்மின் வாயாக நிக்கல் செயல்படுகிறது. நேர்மின் வாயில் ஆக்சிஜனேற்றம் நடக்கிறது. எதிர்மின் வாயாக இரும்பு செயல்படுகிறது. இங்கு ஒடுக்கு வினை நிகழ்கிறது. ஒட்டுமொத்த வினை என்பது நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜனை தருகிறது. அடுத்த கேள்வி, பொதுவாக பயன்படுத்தப்படும் உப்பில் உள்ள முதல் தொகுதி உலோகம். உப்பு என்னது? சோடியம் குளோரைடு. அதில் உலோகம் என்பது சோடியம். அப்போ ஏங்கிறது சோடியத்தை குறிக்கிறது. பி உடன் வினைபுரிந்து சி என்ற சேர்மத்தை தருகிறது. இந்த சேர்மத்தில் ஹைட்ரஜனானது -1 ஆக்சிஜனேற்ற நிலையில் உள்ளது. அதாவது சிங்கிற சேர்மத்தில் ஹைட்ரஜன் என்பது -1 ஆக்சிஜனேற்ற நிலையில் உள்ளது. அப்போ ஹைட்ரைடாக இருக்கும். பி ஆனது டி என்ற வாயுடன் வினைப்பட்டு அனைத்து கரைப்பானான ஈயை தருகிறது. அப்போ அனைத்து கரைப்பான் என்பது நீர் மூலக்கூறை தருகிறது. சேர்மம் டி ஆனது ஏவுடன் வினைப்பட்டு எஃப் என்ற ஒரு வலிமையான காரத்தினை தருகிறது. ABCDE மற்றும் எஃப்ஐ கண்டறிய வினைகளை விளக்குக. இது கட்டாய வினானு ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். 2 மார்க் க்வெஸ்சன்லையும் 3 மார்க் க்வெஸ்சன் அதில் கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய உப்பு என்பது NaCl. இதில் காணப்படக்கூடிய உலோகம் என்பது சோடியம். சோடியமானது ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ரைடை தருகிறது. இந்த ஹைட்ரஜனானது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து அனைத்து கரைப்பானான நீரை தருகிறது. மேலும் சோடியமானது நீருடன் வினைப்படுத்தும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரஜனை தருகிறது. எனவே NA என்பது ஏ, சோடியம் என்பது ஏ ஆகும், H2 என்பது பி ஆகும். இதேபோல் NaH என்பது சி ஆகும், O2 என்பது டி ஆகும், H2O என்பது இ ஆகும், F என்பது சோடியம் ஹைட்ராக்சைடு ஆகும். இது ரொம்ப முக்கியமான கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று இதுவும். அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. ஹைட்ரஜனின் ஏ என்ற ஐசோடோப்பானது 16ம் தொகுதி 2வது வரிசை உள்ள ஈரணு மூலக்கூறுகளுடன் வினைபுரிந்து அணுக்கரு ஒளியில் மட்டுப்படுத்தியாக செயல்படும் பி என்ற சேர்மத்தை தருகிறது. ஏ ஆனது சி உடன் செயற்கை வினைக்குட்பட்டு டிஏ தருகிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும் மட்டுப்படுத்தியாக எது செயல்படுதுன்னா கன நீர் தான். அதாவது டியூட்ரியம் என்பது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து டியூட்ரியம் ஆக்சைடை உருவாக்குகிறது. மேலும் டியூட்ரியமானது C2H6 உடன் வினைபுரிந்து C2D6 தருகிறது. அப்போ ஏங்கிறது என்னன்னா டியூட்ரியம், பிங்கிறது ஆக்சிஜன், சிங்கிறது C2H6. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2 மார்க் க்வெஸ்சன். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இது ரொம்ப ஈஸியான கேள்வி. டி என்பது C2D6. அடுத்த கேள்வி, 100 கன அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு என்றால் என்ன? ஹைட்ரஜன் பெராக்சைடின் 30% கரிசலானது 100 கன அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு என குறிப்பிடப்படுகிறது. திட்ட வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில் 1 மில்லி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சூடுபடுத்தும் போது 100 மில்லி லிட்டர் ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடை கண்ணாடி கலன்களில் சேகரிக்க முடியாது, ஏன்? அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் தான் சேமித்து வச்சுருப்பாங்க, அது காரணம் என்னென்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடை கண்ணாடி கலன்களில் சேமித்து வைக்கும்போது கண்ணாடியில் உள்ள கார ஊலோகங்களை கரைக்கிறது, விகித சிதைவு வினைக்கு வினையூக்கியாகிறது. இந்த காரணத்தினால் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளாஸ்டிக் பாட்டில்களில் சேகரித்து வைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, கடின நீர் என்றால் என்ன? கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்களின் பைகார்பனேட் குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகள் நீரில் காணப்பட்டால் அந்த நீரானது கடின நீர் எனப்படும், அதாவது உப்பு தண்ணின்னு சொல்லுவோம். அடுத்து மென்னீர் என்றால் என்ன? கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்களின் பைகார்பனேட் குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகள் இல்லாத நீர் மென்னீர் எனப்படும்.
அடுத்த கேள்வி, கடினத்தன்மையின் வகைகள் யாவை? கடினத்தன்மை பொதுவாக இரண்டு வகைப்படும். அவை முறைய தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மை என்பது நீரில் கரையக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்களின் பைகார்பனேட் உப்புகள் நீரில் காணப்பட்டால் தற்காலிக கடினத்தன்மை எனப்படும். நீரை கொதிக்க வைத்து வடிகட்டும் போது தற்காலிக கடினத்தன்மையை நீக்கலாம். நிரந்தர கடினத்தன்மை, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்களின் குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகள் நீரில் காணப்பட்டால் நிரந்தர கடினத்தன்மை எனப்படும். அடுத்த கேள்வி, தற்காலிக கடினத்தன்மை நீக்கும் முறைகள் யாவை? நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி தற்காலிக கடினத்தன்மை நீக்கலாம். கொதிக்க வைக்கும்போது பைகார்பனேட் உப்புகள் கரையாத கார்பனேட் உப்புகளாக சிதைவடைந்து வீழ்படிவாகிறது. அடுத்த கேள்வி, தற்காலிக கடினத்தன்மை நீக்கும் கிளார்க் முறையை விளக்குக. இந்த முறையில் கணக்கிடப்பட்ட அளவு சுண்ணாம்பு நீரானது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை கொண்டுள்ள கடின நீரோடு சேர்க்கும்போது உருவாகும் ஹைட்ராக்சைடுகள் மற்றும் கார்பனேட்டுகள் வடிகட்டி நீக்கப்படுகிறது. இந்த முறையானது கிளார்க் முறை என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, நிரந்தர கடினத்தன்மை நீக்கும் முறையை விளக்குக. சலவை சோடா சேர்த்து நிரந்தர கடினத்தன்மை நீக்கலாம். சலவை சோடாவானது கடின நீரில் கரைந்துள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் குளோரைடு மற்றும் சல்பேட்டுடன் வினைபுரிந்து அவற்றின் கரையாத கார்பனேட்டை தருகிறது. இவ்வாறு நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். அடுத்தது, ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? முனைவூற்ற ஹைட்ரஜன் அணுவானது அதன் சூழலில் உள்ள மற்றொரு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமுடைய அணுவுடன் ஒரு வலிமை குறைந்த நிலைமினியில் கவர்ச்சி விசையை ஏற்படுத்துகிறது. இந்த பண்பானது ஹைட்ரஜன் பிணைப்பு எனப்படும். பொதுவாக ஹைட்ரஜன் பிணைப்பு இரண்டு வகைப்படும். அவைகள் முறைய மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு ஒரு தனித்த மூலக்கூறுக்கு உள்ளாகவே நிகழ்கிறது. மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்பது இரண்டு வேறுபட்ட அல்லது ஒரே மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழ்கிறது. அடுத்த கேள்வி, தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் ஏன் ஹாலஜன்களுடன் வைக்கப்படவில்லை? ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் இப்போ NS1, இது கார உலோகங்களை போல் எலக்ட்ரான் இப்போ NS1 பெற்றுள்ளது. கார உலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ளது. ஹாலஜன்கள் ஹாலைட் அயனிகளை உருவாக்குவது போல் ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஹைட்ரைடு அயனியை உருவாக்குகிறது. இருப்பினும் ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் ஆட்டம் ஹாலஜனை விட குறைவாக உள்ளது. சில பண்புகளில் ஹைட்ரஜன் கார உலோகங்களைப் போன்றும் சில பண்புகளில் ஹாலஜனை போன்றும் செயல்படுகிறது. எனவே தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் இடத்தை தீர்மானிப்பது சிரமமான ஒன்று. எனவே ஹைட்ரஜனானது தனிம வரிசை அட்டவணையில் தனியாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஹைட்ரஜன் பெராக்சைடானது ஆக்சிஜனேற்றி மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கி ஆகிய இரண்டின் பண்புகளையும் பெற்றுள்ளது. இதற்கான காரணத்தை விளக்குக. வழக்கமாக ஆக்சிஜனேற்ற வினை அமில ஊடகத்தில் நிகழ்கிறது. ஒடுக்க வினைகள் கார ஊடகத்தில் நிகழ்த்தப்படுகிறது. தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை நியாயப்படுத்துக. சில பண்புகளில் ஹைட்ரஜன் கார உலோகங்களைப் போன்றும் சில பண்புகளில் ஹாலஜன்கள் போன்றும் செயல்படுகிறது. எனவே தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை தீர்மானிப்பது சிரமமான ஒன்று. எனவே ஹைட்ரஜனானது தனிம வரிசை அட்டவணையில் தனியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.